தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். கல்வாரிக்கு போகலாம் வாரி என் காருண்யேசுவின் காட்சி காண, கல்வாரிக்கு போகலாம் வாரி. இது வானத்து வீதியில் நட்சத்திரங்களுக்கு நடுவில் நடந்து பார்க்கும் நிலவின் பயணம் அல்ல. இது ஆறுகளின் மடியில் அசைந்து நடக்கும் ஓடங்களில் உல்லாச பயணமும் அல்ல. மாறாக இது முள்ளிலே செருப்பை தைத்து கொண்டு நெருப்பிலே நடந்து வந்த ஒரு பூவின் பயணம். அக்கினி நூலில் ஆடை நெய்ந்து கொண்ட ஒரு தியாக மெழுகின் தூய பயணம். விதை வாழட்டும் என்று பழம் தன்னை காம்பிலிருந்து களைச்சி கொண்ட சரித்திர பயணம். கல்வாரி மலை கற்களும் கண்ணீர் சிந்த சிந்த ஒரு தெய்வ செம்மறி தெருவில் தேய்ந்த பயணம். இந்த வெற்றி பயணத்தில் நம் ஆன்மீக பாதையை அலசி பார்ப்போம். நம் மனங்களில் மட்டுமல்ல, நம் நினைவுகளையும் கால்களையும் கல்வாரி மலை நோக்கி நடத்தி செல்ல முயற்சி செய்வோம். வாடிக்கை வழி அல்ல, வாழ்க்கையே வழிபாடாக மாற்றும் வழியில் வாருங்கள் கல்வாரி பாதைக்கு. இங்கு போகிறீர் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தேவமே. குற்றம் எதுவுமே இல்லா தேவனே, என் குறை தீர்க்கவே மரணம் ஏற்றிரே. பிறர் சுமத்தும் குற்றத்தை சுமக்க அருள் தாரும், சுமத்தும் கூற்றத்தை சுமக்க அருள் தாரும். முதல் நிலை, குறிஞ்சி மலருக்கு நெருஞ்சியின் தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். குறிஞ்சி பூவுக்கு நெருஞ்சி முட்கள் வாசித்து கொடுத்த வரலாற்று குற்றப்பத்திரிகை இது. வானத்து சூரியனுக்கு தீப்பந்தங்கள் தீட்டி கொடுத்த தீர்ப்பு இது. தெய்வ மகன் சிலுவை கொண்டு செக்கிழுக்க வேண்டுமா மரணத்திற்கு? சுயநலவாதிகளின் சுயநல தீர்ப்புக்கு பின்னும் இந்த சுந்தர குறிஞ்சி குனிந்தே நிற்கிறது மௌன புறாவாக. மரண தீர்ப்பை ஏற்கிறது நமது பாவத்திற்காக. வேற்றுமை நாட்டுகளை மனதிலே நட்டுக்கொண்டு இனம், மொழி, பணம், பதவி, பட்டம், அரசியல், அதிகாரம் இவைகளால் கூட்டம் போட்டு காற்று பட்டவுடன் அணையும் தீபமாய் தவறான தீர்ப்பை அடுத்தவர் மீது தடுமாறாமல் எழுதி கொண்டே இருக்கிறோம். இப்போதாவது கொஞ்சம் நமது நெஞ்சை திறந்து பார்ப்போம். கடவுளை தொழுது தொழுது நமது வாழ்க்கை தீர்ப்பையே திருத்தி எழுதுவோம். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் எழுதிய தவறான தீர்ப்புகளால் நொந்து போயிருக்கும் எங்கள் நண்பர்களுக்கு எப்போதும் நாங்கள் நல்ல துணையாக இருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. இங்கு போகிறீர் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையே சுமக்கும் தேவமே. பாரு சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீ
இம்பாவு வாழ்க்கையாய் உன்னுள்ளம் உடைந்ததும் இம்பாவு வாழ்க்கையாய். இரண்டாம் நிலை, சின்ன புறாவுக்கு சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கள்ளி பூக்களின் கனவில் தோல்விக்கு தோன்றிய அடையாள சின்னம், களைத்து போன கலைமான் கை கால் நீட்டி ஓய்வெடுக்க காட்டு மரங்கள் தந்த சீதன சின்னம், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் உங்கள் சுமைகளை என்னிடம் கொடுங்கள், நான் தூக்கி கொண்டு வருகிறேன். இந்த சின்ன புறா இப்படி சொன்னதற்காக துவண்டு விழும் அளவிற்கு எத்தனை பெரிய சிலுவையை தோளில் பரிசாக தூக்கி வைத்து விட்டார்கள். இரக்கமே, நீ எங்கே இருக்கிறாய்? அரக்கர் கூட்டத்திற்கு மத்தியில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறாயா? சுமக்க கடமைப்பட்டவர்கள் கூட சுமக்க மறுத்த சுமைகளை இயேசு தூக்கிக் கொண்டு நடக்கின்றார். எல்லாம் நமக்காக, நம் பாவங்களுக்காக. இப்போதாவது ஓர் உறுதி செய்வோம். அறநெறி தவறிய செயல்களையெல்லாம் நம் வாழ்க்கை பாதையை விட்டு அப்புறப்படுத்துவோம். கட்டுப்பாடுகளும் கடமை உணர்வுகளும் நிறைந்த நீதிநெறி வாழ்க்கை வாழ முன்வருவோம். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, எங்களின் இரக்கமிகு செயல்களால் பிறரின் சுமைகளை இறக்கி வைக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இங்கு போகிறேன் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையே சுமக்கும் தேவமே, உலகின் மூன்றாம் நிலை, வானத்து சூரியன் தரையில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தசையடியும் தசை வலியும் தந்த வேதனை தாங்காமல் இந்த வானத்து சூரியன் பூமியில் குப்புற கிடக்கிறார். பூமியோ மரங்கள் விழுந்தபோது பொறுத்து கொண்டது, மலைகள் வெடித்து சிதறி விழுந்த போதும் பொறுத்து கொண்டது. ஆனால் மனுமகன் விழுந்தபோது பொறுத்து கொள்ள இயலவில்லையே என்று புலம்பியது. மனுமகனின் மறு அவதாரங்களான பிஞ்சு குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாக பூமியில் இன்றும் முதல் முறை குப்புற விழுந்து கிடந்த இயேசுவோடு விழுந்து கிடக்கிறார்கள். எழுந்து நடந்த இயேசுவோடு இந்த வெள்ளை நிலாக்களை நடக்க செய்ய நமது கரங்களோடு நமது மனதையும் நீட்டினால் என்ன? நாமே இலக்கு நோக்கிய பயணத்தில் சோம்பலினால் துணிச்சலின்மையினால் விழுந்து கிடக்கிறோம். விழுவது இழிவு அல்ல, அங்கேயே கிடப்பதுதான் இழிவு. மனித நேயத்தை கீழே விழச் செய்யும் சமுதாய சிந்தனைகளை சாம்பலாக்கிவிட்டு மனித உரிமையோடு எழுந்து நடக்க உதவுவோம். ஜெபம். அன்புமிக்க இறைவா, சமுதாய சீர்கேடுகளால் கீழே விழுந்து கிடக்கும் எங்கள் சகோதரர்கள்,
எழுந்து நடக்க எங்கள் சொல்லும் செயலும் உதவ அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. இங்கு போகிறீ சுமக்கும் தெய்வமே, உடலுரத்தாய் உருவில்லாமலே எதிர்கொண்டாள் என்னை ஏதும் பேசாமல் அவர் உள்ளம் துடித்ததோ அன்பு தாயின் வருகையாய், அவர் உள்ளம் துடித்ததோ அன்பு தாயின் வருகையாய். நான்காம் நிலை, பார்வைகளின் பரிமாற்றம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மழலையில் பார்த்து பார்த்து மகிழ்ந்தவள் இன்று அதே மகன் முதலைகள் வாயில் அகப்பட்டு சிதைந்த கோலம் கண்டு குமுறுகிறாள். நிலை வாழ்வுக்கு வழி சொல்ல வந்த தலைமகன் பலமான பருந்துகள் காவல் வர அருகில் திரும்ப பலமின்றி ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வரும் நிலை கண்டு எந்த தாயால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியும்? தாயின் விழிநீரை சேயின் பார்வை கரமும், சேயின் விழிநீரை தாயின் பார்வை கரமும் தூரமாய் நின்றே துடைத்துக் கொண்டன. விதவைகளுக்கு, துன்புறும் நண்பர்களுக்கு, தீராத வியாதியால் வாடும் நோயாளிகளுக்கு, ஆதரவற்ற சிறார்களுக்கு, அன்பை தேடி அலைவோருக்கு நமது ஆறுதல் பார்வையை அன்பளிப்பாக அளிக்க முன்வருவோம். நமது பார்வைகளால் நல்ல உறவுகளை உயரமாக கட்டி எழுப்புவோம். ஜெபம். அன்பு இறைவா, சமுதாயத்தில் வாடுகின்ற மக்களையெல்லாம் எங்கள் ஆறுதல் பார்வையால் வளம் பெற செய்ய வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இங்கு போகிறீ மனித வாழ்க்கை உயர்த்தும் சிலுவை மறுக்க முடியாமல் சீமோன் சுமந்தாரே, நீர் அன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வீர். பீரன்பு பணியிலே நீலிக்க அருள் செய்வீர். ஐந்தாம் நிலை, வயல்வெளியில் வந்த உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆபத்து காலத்தில் செய்த உதவி பூமியில் எப்போதும் பெரிதாக பேசப்படுகிறது. இப்போதும் கூட வயல்வெளியிலிருந்து வந்த எருசலேம் மனிதனின் சிறிய உதவி பூமி முழுவதும் பேசப்படுகிறது. இயேசுவின் சிலுவை சீமோனின் தோளில் சாய்ந்து கொண்டது. பாரமான சிலுவை என்றாலும் பரமனின் சிலுவை அல்லவா இது? இதை சுமக்கும் புண்ணியம்
உனக்கு கிடைத்த பேரு என்று பெருமை பேசிக் கொண்டே வந்தது சீமோனின் தோளில் உரசிய சிலுவை. பணி செய்வதற்காக புறப்பட்ட இறைமகன் வயல் வெளிகளில் நடந்து செல்லும் போதெல்லாம் இந்த மக்களின் இதய வயல்களில் எத்தனை நல்லெண்ண விதைகளை தூவினார். அந்த வரப்புகள் ஒன்றாக கூடி கூட்டம் போட்டு வருத்தமுற்றன. பக்கத்து வீட்டாருக்காக நமது ஆறுதல் உணர்வுகளை உள்ளன்பை அள்ளித்தர மறந்ததை நினைத்து வருந்துவோம். அன்பு இயேசுவே, எங்கள் உதவி தேவைப்படுவோருக்கு நாங்களே தேடி சென்று உதவி செய்ய அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இங்கு போகிறே ஏசுதேவமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தேவமே, துகள் பழிந்தவும் திருமுகத்தையே துணிந்த விருணிக்காய் துளிக்க வந்தாளே, நீலையாய் பதிந்ததோ உம்பதனம் துணியிலே, நீலையாய் பதிந்ததோ உம்பதனம் துணியிலே. ஆறாம் நிலை, துணியில் மனிதம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை நீட்டு ரட்சித்தீர். வலியின் வேதனையில் வழியில் தடுமாற்றம், அப்போது கைக்குட்டை துணியின் துணிச்சல் அரங்கேற்றம், மனித முகங்களை மட்டுமே மாட்டிக்கொண்டு நடந்த மிருக கூட்டத்தில் இதயமுள்ள பெண் ஒருத்தி பாறை இதயங்களையும் இரும்பு கால்களையும் லத்தி கரங்களையும் தாண்டி மனுமகனின் முகத்தருகே கைத்துணியோடு நெருங்கிவிட்டாள். காயத்தால் கலங்கிய முகத்தில் வியர்வையும் இரத்தமும் வரைந்த கோலங்களை அழித்து விட்டாள். இதுவரை முகத்தில் வடிந்த இரத்தமும் வியர்வையும் ரகசியமாக கைத்துணிக்கு கை கொடுக்கின்றது. கைமாறாக இயேசுவின் முகச்சாயலை கைத்துணியில் அச்சடிக்கிறது. ஏழைகளை, முதியோர்களை, நோயாளிகளை, அழுக்கு ஆடை அணிந்தவர்களை கண்டதும் முகம் சுளிப்பது ஏன்? கடவுளை நெருங்க ஆசைப்படும் நாம் இனி கடவுளின் சாயலான மனிதனை நெருங்க ஆசைப்படுவோமா? தடைகளை தாண்டி கடவுளை நெருங்குவோம். வெரோனிக்காளாய் வெள்ளை இதய துணியில் இயேசுவின் சாயலை ஏந்துவோம். ஜெபம். பாசமிகு தேவா, மனிதம் சிதைந்து அவமான நிலையில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் உதவி உயிரூட்டம் தருவதாக அமைய அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இங்கு போகிறே ஏசுதேவமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, உழுதி வீழ்ந்தையும் பாவ பழுவினா நீண்டும் எழுந்தது எம்மை மீட்கவே, உன்னுள்ளம் உடைந்ததோ இம்பாவு வாழ்க்கையாய்,
உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவ வாழ்க்கையாய். ஏழாம் நிலை. புனித முகத்தில் பூமியின் முத்தம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் குருதி முழுவதையும் தரையில் உள்ள கற்களுக்கும் முட்களுக்கும் தாரை வார்த்து கொடுத்ததால் இந்த தேவ புறா மீண்டும் தெம்பின்றி விழுந்து கிடக்கின்றது. கல்வாரி திரு கர்த்தரின் திருவுடலில் கற்களும் புழுதியும் பட்டதால் குப்புறப்படுத்தவுடன் தூசியை தட்டிவிட்டு முகம் பட்டவுடன் முட்டி மோதி உச்சி முகர்ந்து முத்தமிட்டது. பருவம் என்னை கோளாறு செய்துவிட்டது. அடிமை நிலை என்னை குனிய வைத்து விட்டது. பதவி என்னை பணிய வைத்து விட்டது. என் வேலை பிறர் கேலி செய்ய ஏதுவாகிவிட்டது என வருந்துவோரெல்லாம் இயேசுவோடு விழுந்து கிடக்கின்றார்கள். இப்படி விழுந்து கிடப்பவரை பற்றி என்றாவது யோசித்திருக்கிறோமா? மீண்டும் எழுந்து நடந்த இயேசுவோடு நாமும் நடப்போம். சமூக தீமைக்குள் அகப்பட்டு விழுந்து கிடக்கும் மனிதர்கள் எழுந்து நடக்க உதவி செய்வோம். ஜெபம். சமுதாயத்தில் சோகங்களை சுகமாக்க, சுதந்திரங்களை வாழ்வாக்க, நீதியை நிலையாக்க, சமுதாய பணியாளனாக ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு விளிம்பில் இருப்பவர்களுக்கு திட்டமிட்டு உதவி செய்ய அருள் தாரும் இறைவா, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இங்கு போகிறேன் இயேசுதேவமே, இலைக்காய் சிலுவை சுமக்கும் வருந்தும் மகளிக்கு மொழி நீ நல்கினீ. நாங்களும் மருந்து வருந்தாரும் உங்கும் கடல் போல உன்மன்மையறிவாரோ. பொங்கும் கடல் போல உம்மன்பேயறிவாரோ. எட்டாம் நிலை. வெளிச்சம் சிந்தும் வார்த்தைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடலும் உள்ளமும் ஒன்றாக காயம்பட்ட வேளையில் கூட முகம் முழுக்க புன்னகைக்க எப்படிதான் முடிந்ததோ. இருளை வெள்ளையாக்கும் பௌர்ணமியாய் அந்த யூதேயா தேசத்து பெண்களின் இதய தேசத்தில் வெளிச்சம் சிந்தும் வார்த்தைகளை எப்படிதான் பிரசவிக்க முடிந்ததோ. பச்சை மரத்தை வேரோடு பிடுங்கி பார்க்கும் இந்த மரங்கள் கூட்டம் பட்ட மரத்தையா விட்டு வைப்பார்கள்? வாழ்க்கை சுவரில் வெள்ளையடிக்காமல் ஆலயத்தில் அழுது புலம்புவதால் அர்த்தமில்லையே. கடவுளை பற்றி நினைக்க திருவழிபாட்டில் பங்கேற்க நேரமில்லாத நாம் தொலைக்காட்சிக்கு முன் அலைபேசிக்கு முன் தொலைந்து கொண்டிருக்கிறோம். அரை குறை ஆடையோடு நடக்கும் நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு பார்க்கிறோம். எது மனதை கெடுக்குமோ, எது அறிவை கெடுக்குமோ, அதை நாமே நம்மறியாமல் இணையம் தொலைக்காட்சி அலைபேசி மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இனி எனக்காக அழவேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தை கேட்கிறதா? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் அன்பும் அறமும் நிறைந்த வழியில் அக்கறையோடு நற்பண்புகளை வளர்த்தெடுக்க அருள் தாரும், ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஒன்பதாம் நிலை. இருட்டில் இடறிய சூரியன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காயமும் களைப்பும் புழுதியில் எழுதிய இரத்த கவிதை பூமிக்கு புதியது அல்ல, புரியாததும் அல்ல. இருட்டு தடுக்கி இந்த சூரியன் சுருண்டு கீழே விழுந்து விட்டது. வாழ்க்கையில் முன்னேறி துடிக்கும் எத்தனையோ இளைஞர்கள் ஏமாற்றி பிழைக்கும் எத்தகர்களிடம் மாட்டி ஏமாந்து விழுந்து கிடக்கிறார்கள். ஏமாற்றி பிழைக்கும் எத்தகர்களால் தனியார் மயமாக்கல், தாராள மயமாக்கல், உலக மயமாக்கல் என்று முத்திரை முத்தி நம் வீட்டு விளைபொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வைக்கும் சமூக அமைப்புகளால், சமூக விரோத செயல்களால் இயேசு விழுந்து கிடக்கின்றார். தரிக்கட்ட நடத்தையும் நெறிக்கட்ட சிந்தனையும் சுமந்து கொண்டு சுயநல வாழ்க்கை வாழ்கிறோமே, நம்மால் மீண்டும் மீண்டும் இயேசு கீழே விழுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் நடந்து செல்லும் திசைகளை செப்பனிடவும் எங்கள் தன்னல போக்கினை மறுபரிசீலனை செய்யவும் இந்த சிலுவை பாதை உதவி புரிய அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. இங்கு போகிறேன் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையே சுமக்கும் தேவமே, உடைகள் கழிந்திட உம்மை கொடுத்தீரே, மடி தீரக்கும் வெள்ளம் சோரிந்தீரே, எம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். எம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். பத்தாம் நிலை. ஆடையின் ஆதங்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மேலாடையை கேட்பவனுக்கு மறுக்காதே. ஆடை இல்லாதவனை கண்டால் அவனை உடுத்து. ஆடையின்றி வாழும் அந்நியனுக்கு ஆடை கொடுக்கும் போது அதை எனக்கே கொடுத்தீர்கள். ஆடை மனிதனின் அவசியமான அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவை கூட நிறைவு செய்யப்படாத உள்ளங்கள் இன்றும் இருக்கிறார்கள். இதற்காகத்தான் நம் ஆண்டவர் இப்படி பேசினார். உடல் கிழிந்து, உயிர் கிழிந்து, தசை கிழிந்து, ஆடையும் கந்தல் கந்தலாக கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தார் இயேசு. கிழிந்த ஆடையை கூட விட்டு வைக்க மனமில்லாத மனித வடிவ மிருகங்கள் காயத்தோடு ஒட்டி இருந்த ஆடையை உரித்தடிக்கிறார்கள்.
மானத்தை காக்கும் மாபெரும் சாதனமாக ஏழைகளின் கிழிந்த ஆடையை தைத்த ஊசி பெருமைப்படுகிறது. ஊசியை விட நல் எண்ணமில்லாமல் இழைத்து போன மனிதர்களால் மீண்டும் மானம் பறிபோன மனிதர்களை எண்ணி பார்ப்போம். பகுத்தறிவு ஆடைகளை கழற்றிவிட்டு பாவ ஆடைகளை மாட்டிக்கொண்டு திரியும் நாம் அன்பு எனும் வெண்பணி ஆடை அணிந்து அடுத்தவரின் மானம் காக்க இப்போதாவது முன்வருவோமா? ஜெபம். அன்பு இறைவா, பிறருடைய வறுமை நிலைமையை சமுதாய அந்தஸ்துகளை கூறு போட்டு அவமானப்படுத்தாமல் நல்ல உறவுகளை உணர்வுகளை பகிர்ந்து வாழும் பக்குவத்தை தாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கிடவது. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, மூன்று ஆணிகள் உம்மை துளைக்கவே மீரா துயரில் நீ நொந்து வருந்தினே, உதிரம் வடிந்ததால் உம்மை ஈந்திரே, உதிரம் வடிந்ததால் உம்மை ஈந்திரே. 11 ஆணிகளின் இரக்க பெருமூச்சு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அஜிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையோடு இயேசுவை ஒட்ட வைக்க ஆணிகளையும் சேர்த்து அடிக்கிறார்கள். வரங்கள் மட்டுமே தந்த கரங்கள், சென்ற இடமெல்லாம் நன்மை மட்டுமே செய்து கலைத்து போன கால்கள், இரத்தமும் சதையும் எலும்பும் நரம்புமாக தொங்கிக் கொண்டிருந்த தெய்வ திருமகனை ஆணிகளால் துளைத்து சிலுவை மரத்தில் வைத்து தைத்து விட்டனர். இரக்கமில்லா இரும்பு மனிதர்களிடம் ஆணிகள் தோற்று போய் ஐயோ பாவம் இந்த இயேசு என இரக்க பெருமூச்சு விட்டன. தீமை செய்பவர்களுக்கும் நன்மையே செய்யுங்கள் என்று சொன்ன நல்ல மனிதர் பேரும் புகழும் பெற்று பெரிய தலைவனாக மாறி உலகை தன் வசமாக்கி ஆட்சி செய்ய தகுதி பெற்று விடுவார் என்று தரங்கட்ட மனிதர்கள் சிலுவையில் இயேசுவை அறைந்து விட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த கொடுமை அன்றோடு முடியவில்லை. இன்றும் நம் வீட்டுக்குள்ளும் ஊர் தெருக்களிலும் நகர்ப்புறங்களிலும் உலக அரங்கிலும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஜெபம். அன்பு இறைவா, பயங்கரவாதம், சாதியம், மதவாதம், வன்முறை இவைகளால் சிலுவையில் அறையப்படும் எங்கள் மக்களை பாதுகாக்க அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசியனுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, இன்னுயிரகன்றது இருளில் ஆழ்ந்தது இயற்கை சீற்றமும் மரணம் அறிவித்தது, உம்மன்பாயிரையே எமக்காயந்திரே, உம்மன்பாயிரையே எமக்காயந்திரே.
பனிரெண்டாம் நிலை உயரத்தில் உயர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர் தலை சாய்த்து உயிர் விட்டார். கல்வாரி மலை காற்றிலே கர்த்தர் உயிர் கலக்க உடல் மட்டும் சிலுவை மரத்திலே உழுத செந்நிலமாய் தொங்கியது. உயரத்தில் உயிர். நியாயமும் அநியாயமும் பந்தயம் நடத்த அநியாயம் வெற்றி பரிசு பெற்றுவிட்டது. சித்திரவதை படுத்திய நெஞ்சங்களை பத்திரப்படுத்திவிட இறுதி சொட்டு ரத்தம் வடியுமுன் அருளப்பா, இதோ உன் தாய், அம்மா, இதோ உன் மகன் என்று ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடிக்கொண்டார். ஆதாமின் விலா எலும்பில் மனுக்குளம் தொடங்கியது. இயேசுவின் விலா எலும்பில் மனுக்குள்ள மீட்பு தொடங்கியது. இயேசு இறந்து விட்டார் என்ற செய்தியை ஈட்டி மறு வெளியீடு செய்தது. ஈட்டியும் இயேசுவின் உடலும் ஒப்பந்தம் செய்து கொண்டது போல குபுக்கென்று தெரித்த நீரும் இரத்தமும் பார்வையற்றவனின் பார்வைக்கு தந்தன. அப்போதும் கூட அகப்பார்வை பெறவில்லை இந்த அகங்கார மனிதர்கள். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்ற சொல்லை செயலாக்கிய நிகழ்ச்சியை சிலுவையில் நாம் காணலாம். ஜெபம். இறைவா, உண்மை அன்போடு இந்த துன்ப வேளையில் சமுதாய நலனுக்காக தன்னையே இழந்து என்னால் இயன்ற நன்மைகளை எல்லாம் செய்ய உள்ள உறுதியும் ஞானமும் பெற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. இங்கு போகிறேன் சுமக்கும் தேவமே, துயருற்று துடிக்க உள்ள நைந்திட உயிரற்ற உன்னுடலை அன்னை சுமந்திட ஆற துயரினார் உம்மன்னை வருந்தினார் பதிமூன்றாம் நிலை வரம்பு மீறிய வரையறை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மடி நிறைய பாசத்தை சுமந்தவள், முந்தானையால் முகம் துடைத்தவள், இரவு பொழுதுகளில் இமை விழித்து காத்தவள், இரு கைகளால் அள்ளி எடுத்து ஆசை தீர முத்தங்களால் முகத்தை நிறைத்தவள், இப்போது நெஞ்சோடு அனைத்து குஞ்சிய மகனின் உடல் தன் மடியில் குஞ்சமும் அசைவற்று கிடப்பது கண்டு உறைந்து போய்விட்டாள். அன்னையின் கண்ணீர் சிதைந்த சிற்பத்தின் மீது இடைவிடாமல் சிந்திக்கொண்டே இருக்கிறது. தெய்வமே, இங்கே தீம்புகிறது, தீற்றுவார் எவரும் இன்றி புலம்புகிறது. விதவை தாயின் ஒரே மகனை வினாடியில் எழுப்பிய என் மகனே, உன்னை எழச் சொல்ல யாருக்கும் இங்கு மனம் இல்லையா? என் உடலை உன் மடிதான் சுமக்க வேண்டும், இதுதானே இயற்கையின் வரையறை. நல்லதுக்கு மட்டுமே பாடுபட்டு பிறர் செய்த பாவங்களை தாங்கிய உன் உடலை என் மடியல்லவா தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயோ என் செல்வமே, உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு வரம்பு மீறிய வரையறையா? மனித நேயத்தை மாறுவிடமிட்டு தீக்கிரையாக்கும் உலகில் தீமைக்கு துணை போகும் மனிதர் மத்தியில் நாம் எங்கே நிற்கிறோம்? ஜெபம். இறைவா, நாங்கள் நடக்கும் பாதையில் நீரே எங்களுக்கு வழி துணையாக வாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவது. இங்கு போகிறேன் சிலுவை சுமக்கும் தெய்வமே, ஒடுங்கிய உடலோ துணியால் போதிந்திட, நீ அடங்கிய கல்லறை உமக்கு சொந்தமல்ல. என் பாவ செயல்களே அடுக்க வரம் தாரும், பாவ செயல்களே அடுக்க வரம் தாரும். 14 நிலை. புதிய கல்லறையில் புனித உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அக்ரிஸ்த பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கருவறையில் உருவாகும் மனிதன் கட்டாயம் கல்லறையிலும் குடியிருக்க வேண்டும். காலத்தின் கோலம் இறைமகனுக்கே விதி செய்துவிட்டு இருமாப்புடன் கை கட்டி நிற்கிறது. உலகம் முழுவதற்கும் சொந்தக்காரருக்கு சொந்தம் என சொல்லிக் கொள்ள கல்லறை கூட இல்லை. கருவறையை படைத்தவனுக்கு இந்த உலகம் கல்லறையை பரிசாக கொடுத்து கௌரவிக்கிறது. இரவா கவிஞனுக்கு சாவு கவிதை வாசித்து அஞ்சலி செலுத்துகிறது. இறுதியாக அடங்காத மனிதர்களால் கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் அடக்கமான மனிதர். அடக்கத்தின் அர்த்தம் தெரியாதவர்கள் அழுத்தமாக விமர்சிக்கிறார்கள். மண்ணுக்குள் புதைந்த மாக்களுக்கு விண்ணிலிருந்து விரிவுரையாற்ற மனுமகனால் இயலும் என்பதை அறிய இயலாத பாறை கூட்டம் கல்லை புரட்டி கல்லறைக்கு காவலும் வைக்கிறது. நவீன கண்டுபிடிப்புகளுக்கு நம்மையே இழக்கும் நாம் பொருட்களை சம்பாதித்து நேசிக்கிறோம், மனிதர்களை பயன்படுத்தி இழக்கிறோம். இனிமேலாவது நல்ல உறவு, நல்ல நட்பு, அன்பு, சமத்துவம், மனித மேம்பாடு ஆகியவற்றை கண்டுபிடித்து சுவாசித்து மகிழ்வோம். ஜெபம். இறைவா, மனித நேயத்துக்கு எதிரான அனைத்து செயல்களுக்கும் கல்லறை கட்ட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.